எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு குட் டே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் மதிப்புக்குரிய திரு பெரிய அவர்கள் நிச்சயம் பேச வராங்க. ஏற்கனவே நாங்கள் ஆளுநர் இன்ஸ்பெக்டர் திருமதி கான்ஸ்டபிள்லாம் வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம இந்த காவல் எஸ்ஓஎஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் அட்டன் நமக்கு தெரியும். பட் அப்போல்லாம் வந்து இந்த முக்கியத்துவம் யாருக்கும் தெரியல. ரீசெண்டாக நடந்த ஹைதராபாத் இன்சிடென்ட் எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க. நிறையா விஷயத்தை வந்து பார்த்துருக்கலாமா டிவிலெல்லாம். ஸோ ஒரு டாக்டர், அவங்க வெட்டினரி டாக்டர், நல்லா படித்தவங்க, சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கெல்லாம் போக ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை அவங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு யாரும் இந்த காவலன் எஸ்ஓசி பற்றி சொல்லலை, அவங்க தெரிஞ்சிக்கல. இந்த கதை முழுசும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த இறந்து போன டாக்டர் அந்த சம்பவத்துக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாலண்டியாக ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்கள பார்த்தா எனக்கு நல்லவங்க மாதிரி தெரியல அப்படின்னு ஃபோனில் பேசுகிறாங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு வந்து தற்காப்புக்கு இந்த கான்சியஸ் வராது. அப்படி அவங்க மனசில் சம்திங் இஸ் ராங் அப்படின்னு பட்ட உடனே அடுத்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மனசில் இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்க அலைவாக இருந்திருப்பாங்க. ஸோ போலீஸில் அதே தெலுங்கானாவிலையும் இதே 100 கால் சிஸ்டம் இருக்குது, இதே காவலன் எஸ்ஓசி த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று அட்லீஸ்ட் அவங்கதுக்கு தான் இந்த எண்ணம் வரலன்னு அவங்க சிஸ்டர் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்காவது இந்த மாதிரி அக்கா சொல்கிறாங்களே, யாராவது ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி, இல்லை நம்ம யாராவது உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் இல்லைன்னு சொல்லி அட்லீஸ்ட் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தால் கூட அவனுடைய காலில் செல்ஃபோன் ஏன்னா அவங்களை அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் இறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் நடக்குது லாரியில் கூட்டு போய். ஸோ அந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் போலீஸ் எங்கேயாவது பிரிவென்ட் பண்ணியிருக்கலாம். கால் இப்போ டவர் எடுத்து யாருமே போயிடல. இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணி கடைசியில் அன்றைக்கி நைட்டு 3:30 மணிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ அந்த 2 இடத்துல தப்பு நடந்தது. ஸோ இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேருக்கு நம்ம சொன்னோம்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 பீப்புளுக்கு போய் ரீச் ஆகும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் த்ரூ அவுட் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு சில குறும்படமெல்லாம் தயாரிச்சுக்கிறாங்க. நம்ம நாமக்கல் மாவட்ட காவல்துறையின் சார்பாக எங்கள் எஸ்பி சார் வராங்க. நான் அடிக்கடி நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம இது நம்ம கல்லூரி, அதனால் அடிக்கடி நிறைய நாங்கள் கொண்டு வந்து இதே நிறைய டிஃபென்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் டேவுக்கெல்லாம் கூட இதே தான் சொல்கிறோம். பட்டு தற்காப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஹைதராபாத் இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி தான் எல்லா மனிதர்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அதிகாரிகளும் உணர்ந்துள்ளார்கள். நீங்களும் இதை கண்கூடாக உணரணும். எப்படி டவுன்லோடு பண்ணணுங்கிறத வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போனாவே உங்களுக்கு அதில் ஒரு 7 காலங்கள் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிங்களாவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை விட ஒன்று என்ன உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மைன்னா அதில் கேமரா வந்து ஆப்ஷன் கேட்கும். கேமரா உங்களுக்கு ஆனுன்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் செல்ஃபோனில் வந்து உங்கள் காவலன் எஸ்ஓசி மூலமாக பேச முடியாது, தேவையில்லை. அந்த சுவிட்சில் கை வச்சு அழுத்திட்டிங்கன்னா உங்கள் செல்ஃபோனுடைய கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், ஆன் ஆகிடும். அங்கே என்ன சூழ்நிலை நீங்கள் இருக்குதுங்கிறத வந்து சென்னையில் இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் லைவாக தெரியும். உங்களால் பேச முடியல, தகவல் சொல்ல முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அடுத்த ட்ராவல் டைம்னு சொல்லுவாங்க, திருச்செங்கோடு தான் உங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸ். சப்போஸ் இங்கே ஒரு இன்சிடென்ட்னா அடுத்து இருக்கிற 15 நிமிஷத்தில் அங்கே காவல்துறை கண்டிப்பாக யாராவது ஒருத்திருப்பாங்க. எந்த ரேங்க்குன்னெல்லாம் தெரியாது, பட் டெஃபினெட்லி வில் ரீச் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் இதாக எனி ஒன் ஆஃபீஸர். ஸோ வெரி யூஸ்ஃபுல்லான இது ஃபங்க்ஷனு. இது எல்லாரும் நீங்கள் இன்றைக்கே டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தணும்னா திஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.